இனி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். என்ன நேரம் இல்லைன்னா கூட காவலர் சொல்லிக்கலாம், ஐயா மழை பெஞ்சிருச்சுங்க, நாங்க என்னையா பண்றதுங்க சொல்லி. நமக்கு இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு, அதுல என் தம்பி தங்கைகள் விழிப்புணர்வோடு கவனமாக இருக்க வேண்டிய பிரச்சனை. இப்ப நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, அது சுத்தமா இல்லை. அது இந்த கடைத்தெருவில் இரு பக்கமும் இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை படிக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிடும், நம் தாய்மொழி இல்லை. இது பெயரளவில் தமிழ்நாடு, ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. இது இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம், அதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். இது தூய தமிழர் நாடாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் தமிழர் அதிகாரம் இந்த நிலத்திலே மலர வேண்டும், அதை புரிஞ்சுக்கணும். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா கேட்பான், இப்ப நீ காதல வாங்கிட்டு போய்கிட்டே இரு. தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா, போய்கிட்டே இரு. ஒரு நாள் சொல்லு, தமிழ் எங்களுக்கு சோறு அல்ல, தமிழ் எங்களுக்கு உயிர், தமிழ் எங்கள் முகம், தமிழ் எங்கள் அடையாளம், தமிழ் எங்கள் மானம், தமிழ் எங்கள் வீரம், தமிழ் எங்கள் வரலாறு, தமிழ் எங்கள் அறம், தமிழ் எங்கள் இலக்கியம், தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு, தமிழ் தானடா எல்லாம் என்று முழங்கு. யாராவது உன்னை யார் யாரெல்லாம் தமிழன் என்று கேட்டால் ஓங்கி ஒரே அறையாக அவனை அறை. எவனை எவன் தமிழன் யார் யார் என்று கேட்கிறானோ அவனை கோபத்தில் ஆத்திரத்தில் சினத்தில் எவன் ஓங்கி கன்னத்தில் அறைகிறானோ அவன் தானடா தமிழன் என்று சொல். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்பான், நீ சொல்லு தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் இல்லடா. ஒரு காலம் வருதடா, எங்கள் காலம் ரொம்ப நாள் இல்ல, மூன்றாவது இடத்தில் இருக்கிற நாங்கள் முதலாவது இடத்திற்கு வர நீண்ட நாட்கள் ஆகாது. அது ரொம்ப நாள் ஆயிராதுப்பா, ஆகாது. அன்றைக்கு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்ற கேள்வி எழாது, தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலை உருவாகும். ஆங்கிலம் படித்தால் அயல் நாடுகளில் வேலை, இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலை. அப்ப இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலைன்னா இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் புடுங்கினதுக்காக ஏன் மண்ணில் வந்து சோன் பாப்படி சொட்டு கிட்டுறான், இங்க எதுக்கு வந்து சென்றிங்க கம்பி கட்டுற வேலை, கொத்தனார் தச்சு வேலையெல்லாம் பார்த்துருக்கான், எதுக்கு பார்த்துருக்கான், எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். நாய் மேய்க்கிற வேலையை கூட நமக்கு விட்டு வைக்கலாமே. கடைசியா ஒருவேளை ரொம்ப பசி பட்டினியானால் தமிழர்கள் பிச்சை எடுத்து பிழைத்து விடுவார்கள் என்று கூட கருதி பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு வைக்கல. அன்னைக்கெல்லாம் சுதந்திர தினம், நாங்க டே இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தன் தான்டா, ஒரு கட்சி தான்டா சுதந்திர கொடியை எங்க வீட்டில் ஏத்த முடியாதுங்க, இந்திய கொடியை ஏத்த முடியாது. ஏன்னு கேளு, முதல்ல எனக்கு சுதந்திரம் கொடு, பிறகு கொடியை கொடு. யாராவது விவாதத்துக்கு வந்தானா பத்தியா, அவன்கிட்ட போகாத கொண்டே வருவான், நீ பேசி தப்பிக்கவே முடியாது. என்னடா கொடிய புடினா தெரியற, அதனால இங்க பாருங்க, அமெரிக்கா தன் கொடியை வந்து தண்ணி குடுவர் தண்ணி தொட்டிகள் தண்ணி பிடிக்கிற இடத்துல அப்படி பொறிச்சு வச்சிருக்கான். இந்த தண்ணி துளியை நீ எப்படி மதிக்கிறியோ அப்படி உன் தேசிய கொடியை மதின்னு. எங்கால எல்லாம் புடி புடின்ட்டு கடைசி அடுத்த நாள் காலையில் பூராமே குப்பை தொட்டியில் கிடக்குதுங்க பூரா தேசிய கொடி. கொடுமை. ஒரு தாத்தா
அப்படியே இடுப்புல துண்டுக்கு பதிலாக கட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்க. தேசிய கொடி அவர் மானத்தையாவது மறைக்க பயன்படுத்தும் என்று நாங்கள்லாம் பெருமையோட ஒரு வணக்கத்தை செலுத்தி விட்டோம். இவங்க தேசப்பட்டுங்கிறதே கொடிக்கு வணக்கம் செலுத்துறது முட்டாய் கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். தேசப்பற்றுங்கிறது அப்படி இல்லை, நிலத்தை காக்கணும், வளத்தை காக்கணும், அங்கு வாழ்கிற குடிகளுக்கு கல்வி, அவனுக்கு மருத்துவம், அவனுக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கேற்ற சம்பளம், குடியிருக்க வீடுகளுங்கிற நிலை இல்லாத நிலையை உருவாக்கணும், தடையற்ற மின்சாரம் கொடுக்கணும், பயணிக்க நல்ல குடிக்க தூய குடிநீர் கொடுக்கணும், சுவாசிக்க நல்ல காற்று இருக்க வாய்ப்பை ஏற்படுத்தணும், பாதுகாப்பான சுற்றுச்சூழலை கொடுக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த பாதுகாப்பு இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து உருவாக்குவதற்கு பேர் தான் பாலியல் வன்புணர்வு கூடாது, சாதிய தீண்டாமல் இருக்கக்கூடாது, அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, எல்லா சுதந்திரம், எல்லா சமத்துவம், ஒரே நாடு, ஒரே ரேசன் கார்டு, வா எல்லாருக்கும் ஒரே சுடுகாடாக்கு, அப்புறம் பேசுவோம், வா பேசுவோம், எல்லாம் ஒண்ணு, சுடுகாடு ஒன்னா ஒன்னா வேற தேசம் என்னத்தையாவது பேசுறது, திடீர் திடீர்னு பிரச்சனை. இப்ப என்ன நமக்கு இருக்கிற சிக்கல் பாத்துக்க, எல்லாத்தையும் சரி செய்யலாம். நம்ம வந்தா வட இந்திய 1.5 கோடி வந்திருக்கான். நாம் தமிழர் ஆட்சி மலர்ந்த பிறகு எப்படி வந்தானோ அப்படி போவான். எதையுமே கொண்டு நம்ம ஒண்ணுமே செய்யல. இவரு ஏய், நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்ல, அவனே போயிருவான். இப்ப தொடர் வண்டியில நான் நீ முன்பதிவு பண்ணி உட்கார்ந்து இருந்தாலும் அவன் 400-500 பேர் ஏறிக்கிட்டு உன்னை அடிக்கிறான். நீ பாக்குற, ஏன்னா நீ பயப்படுற, ஏன்னா உனக்கான அதிகாரம் நிறுவப்படலை. அங்க ஏறி வர போறான், ஆட்சி அமைய போகுது, அவன் ஜெயிச்சுடான் போலன்னு கருத்து கணிப்பு சொன்னே பெட்டி வாயை கட்டிடுவான். நீ என்ன செய்யற, நீ உளவியல் நோயாளி, நீ எல்லாருமே உளவியல் நோயாளிகள், தாழ்வு மனப்பான்மை கொண்ட மன நோயாளிகள் நீங்கள். குறிப்பாக என் இன மக்கள், என் இன சொந்தங்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் மன நோயாளிகள், உளவியல் நோயாளிகள். உங்களுக்கு விடுதலை பிறகு, ஆனால் உங்களுக்கு தேவையான முதல் விடுதலை என்பது உளவியல் விடுதலை, மனநிலை விடுதலை. நீ உன்னை நீயே தாழ்ந்தவன் என்று கருதி கொள்கிறாய், உன்னால் முடியாது என்று நீ நம்புகிறாய், உனக்கு யாரோ ஒருத்தர் வரணும்னு நினைக்கிற, ஏன் இவ்வளவு கத்தி நம்ம வெல்ல முடியலன்னு நினைக்கிற, இவ்வளவு கற்பிச்சு இவ்வளவு போதிச்சு, ஏன்னா உள்ளூர் மாடு வெள போகாத நம்பார் நம்ம முன்னோரு. சும்மா சொல்லல, பட்டறிவில் பயிற்சி வச்சிருக்கான், பட்டறிவில் நம்மளுக்கு பயிற்சி வச்சிருக்கான். சீமானப்பா அவன் இந்த கம்மாக்கரையில பாட்டு பாடி தெரிஞ்சான் அந்த பிள்ளா அவனா, தெரியும் தெரியும் தெரியும், அவன் நம்ம பையன் தான், எங்க ஊர்ல தான் வந்து கபடி வாழி திரிவான். டேய் பாரு, அவரு யாரு, அவர் மலை, அவர் தமிழன், தமிழனை தவிர மற்றவனுக்கு அறிவு அதிகம் என்று நினைக்கிறானே, இது நோய். நீ வா நீ வா நீ வா. எங்க ஐயா ராமதாச கொண்டா என்ன சாதி, திருமாவளவனை கொண்டா அண்ணனை என்ன சாதி, சரத்குமார் வா என்ன சாதி, கார்த்திக் வா நீ என்ன சாதி, யார வேணாலும் கொண்டா தமிழன் சாதி கேட்பான், தமிழன் அண்ணாத எவனை வேணாலும் நிறுத்து, அப்படியே தலைமை ஏற்பான். இது நோய் இல்லாம என்ன, இது நோய், இது நோய். முதல்ல இதுல இருந்து நீ விடுதலை அடையணும். நீ முதல்ல எங்கெங்க உனக்கு என்ன இந்த சிக்கல் பாரு, முதல்ல நீ எங்க இருந்து வெளியேற்றப்பட்ட, உன்னுடைய வழிபாட்டில் இருந்து நீ வெளியேற்றப்பட்ட, அது திராவிடர்கள் வந்த பிறகு. நீ பாரு நல்லா கவனிச்சுக்க, வந்த பிறகு கடவுளை வழிபடுகிறவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், நல்லா கவனிச்சுக்கணும், கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி, இது ஐயா பெரியாருடைய கோட்பாடு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஐயா பெரியாருடைய நினைவுக்கு மாலையை போட்டு பெரியாரை வணங்குறாங்க. கடவுளை வணங்குகிறவன் முட்டாள்,
ஆனால் ஐயா பெரியாரை வணங்குகிறவன் பகுத்தறிவாதி. இதை நல்லா கவனிச்சுக்கணும். உன்னை உன் வழிபாட்டு தலங்களில் இருந்து வெளியேற்றினான். கோயிலுக்குள்ள இருக்கிறவன் யார்? சிவன், முருகன், மாயோல்ல யார்? உன்னுடைய இறை, உன்னுடைய இனத்தின் முன்னோன். நல்லா கவனிச்சுக்கணும். நீ இன்னும் நுட்பமா விளங்கணும். நீ கட்டுல கோயிலுக்குள்ள போக முடியாது. நீ அங்கேயே தோத்துட்ட, அடிமையாயிட்ட, நீ வெளியேற்றப்பட்டுட்ட. உன்னுடைய வழிபாட்டில் உன்னுடைய தாய்மொழி இல்லை. வெளியேற்ற வெளியேறிடுச்சு. உன்னுடைய தாய்மொழி வெளியேறிடுச்சு. அன்னைக்கே உன் மொழி தோத்துடுச்சு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை கொண்ட உன்னுடைய தாய்மொழி, உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று வரலாற்று ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள் அத்தனை பேரும் நிறுவிய உன்னுடைய தமிழ் மொழி உன்னுடைய வழிபாட்டில் இருந்து வெளிவிட்டு வெளியாயிருச்சு. உன்னுடைய இறையை நீ உன் தாய்மொழியில் வழிபட முடியவில்லை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசல் எந்தன் இறையடி நிழலே என்று நீ பாட முடியல. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என்று நீ பாட முடியல. அங்க தேவாரமும் இல்லை, திருவாசகம் இல்லை, திருப்புகளும் இல்லை, ஒரு இளவும் இல்லை, ஒரே மந்திரம்தான். பிள்ளையாருக்கும் ஓம் சுக்லாமேதான், விநாயகர் முருகனுக்கும் அதுதான், அதுக்கு சிவனுக்கும் அதுதான், எல்லாருக்கும் அதுதான். கடைசியா என்ன ஆயிடுச்சு? கோயிலை நீ எப்படி பார்த்த? கோயிலை நீ எப்படி புரிஞ்சுக்கிற? கோயில் உன்னுடைய வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல. கோயில் என்பது தமிழ் பேரினத்தின் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேர் ஆவணம் என்பதை நீ புரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா கோயில் மதில் சுவர்களிலுமே கல்வெட்டுக்கள் இருக்கிறதே, உடன் பிறந்தார்களே, அந்த கல்வெட்டில் தான் உன்னுடைய இனத்தின் வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அது வெறும் வெறும் கோயில் மதில் சுவர் இல்ல. உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, உன் தாய்மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நீ பெருமையா தெரியணும், பெருமையா தெரியணும், பெருமையா தெரியணும். அதான் நம்ம அப்பா நம்மால் வர சொல்றே அப்படி நெஞ்ச நிமித்திரி. இந்த புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு போன் பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் ரெண்டு ரகம் அப்படி தூக்கிட்டு போடா. இவடா வாடா, ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? சோர்வா இருக்கியா? அரை கிலோ மாட்டுக்கறி, அரை கிலோ போடு. பக்கத்தில் எங்கேயாவது ஜிம் இருக்கா? ஜிம் இருக்கா? போ. 2 மாதத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான். கட்டு, அடி, அப்படி முறுக்க ஏற்ற, அப்படி போ தெருவில். நடக்க நடக்க எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. பருத்திவரம் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடப்பம் பதியா அப்படின்னா நடடா, அப்படி போடா, நிமிந்து போடா. 5 பதவும் அடி பணிவதும் தமிழன் பரம்பரைக்கு இல்லைங்களா? எத்தனாயிரம் படைகள் எதிர்த்து நின்ற போதும் சிரித்துக் கொண்ட எதிர்கொண்ட புரட்சி தலைவன் நம் தலைவனை பாருங்க, ஒரு மாபெரும் வீரனை பாருங்க. உன் வரலாற்றை நீ படி. எவனாவது வீரத்திட்ட தோத்துருக்கான பாரு, துரோகத்திட்ட தோத்துருக்கான். நமக்கு அது நடக்குது. அவர் இல்லைனா பாரு, எதிரிய விட்டு வை, துரோகிய சுட்டு வைங்கிறாரு. ஏன்னா எதிரி இருக்கணும், எதிரி இருக்கணும். எதிர் அணின்னு ஒண்ணு இல்லை என்றால், எதிரி வலுவாக இல்லை என்றால் ஆட்டம் வலுவாக இருக்காது, ஆட்டம் சிறப்பா இருக்காது. அது என் தம்பி தங்கையில் என்னைக்குமே சொல்றேன், எதிரியை நெத்திக்கு நெத்தி, நெஞ்சுக்கு நெஞ்சு சந்திக்கணும். குனிஞ்சிடக்கூடாது. குனிஞ்சு இடுப்பை பார்த்தால் உன் உயரம் குறைஞ்சிடும். அதனால அள்ளக்கைகள் பிள்ளைக்கைகளோட மோதாத மெயின் ரவுடி. கூட்டணி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எல்லா கட்சியும் சேர்ந்து யார் ஆதரிக்குது? திமுகவை. திமுகவின் தலைமை யாரு? வா மோதுவ. அவ்வளவுதானே. உன் தாய்மொழியிலிருந்து நீ வெளியேறின முதல் தவறு, உன் வழிபாட்டிலிருந்து வெளியேறின. உன்னை உன் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்றது, பகுத்தறிவற்றது, மடையன் செய்யறது, அறிவற்றவன் செய்யறது, நேர அங்கிருந்து வெளியில குச்சி வந்தான். கடற்கரை அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி ஐயா சமாதி. கருணாநிதி சமாதிக்கிட்ட யாரு? உலக பேரறிஞர்,
ஆன்மீக ஞானி ஐயா ஏவா வேலு கட்டை அடிச்சு டங் டடன் 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 பஜனை மாடினா பஜனை மாடினா. ஏய் உனக்கு நான் பொய் பேசுறேன்னு நினைச்சா இந்த மாதிரி காணொலியை தட்டு. ஏ இவன் பகுத்தறிவு இன்னும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் முரசொலி செய்தித்தாள போட்டு டீ வடை வாங்கி விற்கிறான்டா ஐயா கர்நாடகத்துல வந்து சாப்பிட்றாருன்னு. இவன் பகுத்தறிவியா? இவன் நம்மளை போதிச்சு விட்டு போயிட்டான், காலி விட்டானா?